Hello friends, welcome back. Cook with Comali finals la Ashwin cook panna creme brulee bloatarch illama eppadi seiyalam appingiradha indha video la paapom. முட்டையோட மஞ்சக்கரு மூணு எடுத்திருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடாது. முட்டையோட மஞ்சள் கரு கூட கால் கப் அளவுக்கு ஒயிட் சுகரும் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது ஆகும். எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும். ஒரு கப் ஹெவி விப்பிங் க்ரீமை சூடுபடுத்திக்கலாம். இதை கொதிக்க வைக்கக்கூடாது, சூடு தான் படுத்தணும். நம்ம ஹீட் பண்ணும்போது சைடில் குட்டி குட்டியாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக மேலே ஆடைக்கட்டியும் ஆவியும் வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடு பண்ண விப்பிங் க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணி வச்சுருக்க எக்கு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், ஒரே டைமில் அப்படியே ஃபுல் சூட்டோடு அதில் சேர்க்கக்கூடாது. கன்வென்ஷனல் அவன் சேஃப் கண்டெய்னருக்கு இந்த விப்பிங் க்ரீமை மாற்றிப்போம். நீங்கள் எந்த கண்டெய்னரில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதுலேயே மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கண்டெய்னர்ஸை அவன் சேஃப் ட்ரேயில் எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறமா அந்த ட்ரேயில் வந்து நல்ல ஹாட் வாட்டர் ஹாஃப் த ட்ரே ஃபில் ஆகிற அளவுக்கு ஊற்றிடுங்க. 300 டிகிரி ஃபாரன்ஹைட்க்கு ப்ரீஹீட் பண்ண அவனில் 30-35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கலாம். 30 மினிட்ஸ் பேக் ஆனதுக்கப்புறமா மேலே லைட்டாக ஒரு ப்ரௌன் லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேக் ஆகும், அதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் மினிமம் 2 hours, மேக்ஸிமம் ஓவர் நைட் வச்சு எடுத்துக்கலாம். நான் 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே 1/2 teaspoon சுகரை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ப்ளோடார்ச் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா இதை நம்ம ப்ராயில் பண்ணிக்கலாம். 450 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீஹீட் பண்ண அவனில் 3-5 மினிட்ஸ் ப்ராயில் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா மேலே இருக்க சுகர் லேயர் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகி கிறிஸ்டலைஸ் ஆகிடும். இப்போ சூப்பரான ஈஸியான க்ரம்பர்லே ரெடி ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட ப்ளோடார்ச் இல்லைன்னா கூட நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.